பெங்களூர் போறோம், ஃப்ளைட்ல போறோம், லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், சம்ம ஃபன். சதீஷ், நான் பெங்களூருக்கு வரல, சொல்லிடு. இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொன்னேன்? என்ன சீக்கிரமா பெங்களூர் போக போறோம்னு சொன்னேன். சரிண்ணா, கேப் புக் பண்ணுறேண்ணா. சரிண்ணா, இப்போ வரலன்ற? அப்படியா சொன்னேன். வாங்க. ஆ, என்ன சாப்பிட்றீங்க? அது எது கொடுத்தாலும். நீங்களாம் பெரிய மனுஷன். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. மேரேஜ் டேட் நெருங்கிட்டு இருக்கு, லேட்டஸ்ட்னா மண்டபம் கிடைக்காது. இப்போ புக் பண்ணால் தான் இன்விடேஷன்லாம் அடிக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா. நாங்கள் வரணும்னு இல்லை, நீங்களாக பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான். சரிம்மா, நாங்கள் வரோம். பாஸ்கர் இல்லையா? வெளியே போயிருக்கான். வந்தால் சொல்லுங்கம்மா, ஃபோனில் கூட காண்டாக்டே பண்ண முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன், வரேன். கண்டிப்பா வந்துருங்க. வெளியில் போகணும், கார் கேட்டிருந்தேன். எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது. நிமிஷத்தில் நீ வீடு வாங்க சொல்கிற, உங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு நம்ம ரெண்டு பேர் இருந்தால் பத்தலைல்ல. எங்கள் அப்பாவை பிடிக்காது, அம்மா தம்பி யாரையும் பிடிக்காது. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கேன், நான் என்ன செய்ய? லவ்வில் நாலு ஈடு இருக்கணுமா? டிப்டப்பாக இருக்கிற உங்கள் அப்பா முன்னாடி ஓமனு கூட கட்ட தெரியாது எங்கள் அப்பாவை. நான் கூப்பிட்டு வந்து நிற்கணும், பொண்ணு கொடுங்கன்னு கேட்கணும். உங்கள் அம்மா முகம் கோணி, உங்கள் அக்கா வீட்டுக்கார என்னையும் எங்கள் அப்பாவையும் ஏற இறங்க பார்க்கணும். இல்லை
நின்னா தப்பா பேசுவாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பாஸ்கர் கல்யாணம் பண்ணாதீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். சொல்றது கேளுங்க பாஸ்கர். கிளம்பு. இல்ல பாஸ்கர் நான் சொல்றது கேளுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு அம்மாட்ட தான் சொல்லணும். ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க? வாங்க வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டியா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததா? சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? சுற்றி பாரு, எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் ஃபன். நீ போ, நான் வரேன். ஓகே. ரொம்ப அசிங்கமாக இருக்கு ராகு. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள மானம் மரியாதை எல்லாத்தையும் அடகு வைக்க வேண்டியதாக இருக்கு. சரிடி. சரிம்மா, போதுமா? வீடு போற தேட முடியும். சரி பேசுறேன், கவலைப்படாத. அதுவும் தப்பாக பேசலங்கிறீங்க, எங்கள் மேலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. அப்படியே சார் கல்யாணம் மட்டும் வேணாங்கிறீங்க? உங்களை கேட்டு தான் நிச்சயம் பண்ணோம். ஒரே குழப்பமாக இருக்குது சார். கல்யாணமே வேணாம்னு தோணுது. கல்யாணமே வேணாம்னா அப்போ அப்துல் கலாம் மாதிரி ஆயுதம் தயாரிக்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள் தம்பி, மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் வயசில் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? சம்பாதிக்கிறான்ல, கல்யாணம் ஆகிடும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருப்பான்னு தோணும். கல்யாணம்ங்கிறது வரம் ஐயா. ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பொம்பளை வாட படாமலே என் வாழ்க்கை ஓடிச்சு. Have you been to Chennai? Big beach, Burma Bazaar, Buckingham Canal. Next time when you come to Chennai, let's party. கோவமாக எதுவும் பேசிடாத சுஷிலா. எனக்கு தெரியும்மா, அவர் டினிட்ட ஒன்றும் பண்ணிட மாட்டோம். போதுமா? வேலை பார்க்குற பொண்ணு கிடைக்கிறது உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருங்க சார், எங்கள் பொண்ணுன்னு சொல்ல, சத்தியமாக சொல்கிறேன், சுஷிலாவுக்கிட்ட நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ கூட உங்களை எதுவும் தப்பாக பேசணும்னு தான் சொல்கிறா. நம்புங்க சார், நல்லா இருப்பீங்க. Nice. Have you heard about SoundCloud? No. People from 150 countries are listening to my show. Awesome, right? I know that. Okay, நாளைக்கு பார்க்கலாம். ஏன் சாப்பிட வரல? ரூம் சர்வீஸ். ஓகே, குட் நைட். போதுரா, லிமிட்டை தாண்டி இறங்கியாச்சு, கிளம்பு. இருங்க
சாப்பிட்டு போலாம். சுஷி, பாஸ்கர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. போன ஸ்பீக்கர்ல போட்டேன் பாஸ்கர்ட்ட கூட. இதோ ஒரு நிமிஷம் சுஷீலா. ஆ சுஷீலா. பாஸ்கர் தேங்க்ஸ், பட் நமக்குள்ள செட் ஆகாது. இந்த கல்யாணம் வேணான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவ்வளோதான் இல்லை, நல்லதா இருக்கு. ஒருத்தங்கிட்ட இவ்வளோ நல்லா கெஞ்சிருக்கேன், ப்ளீஸ் பாஸ்கர், ப்ளீஸ் பாஸ்கர்ன்ட்டு. சே, நினைச்சாலே அசிங்கமாக இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிச்சு போடுற மாதிரியே கல்யாணம் பண்ண வராங்கல்ல. கவலைப்படாத, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டு பயமுறுத்த மாட்டேன். நான் பயமுறுத்தினா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி.